இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினம் புதுவையில் அனுசரிப்பு. திமுகவினர் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கல்வி வளாக கட்டிடம் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். சன்டாக் இணையதளம் அடிக்கடி முடங்குவதாக மாணவர்கள் புகார். லாஸ்பேட்டில் உள்ள சன்டாக் அலுவலகத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணவர்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதிய டிஜிபியாக பாலாஜி ஸ்ரீவத்சா பொறுப்பேற்றார். கவர்னர் கிரண்பேடி முதல்வர் நாராயணசாமி நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டிற்கான புதுச்சேரியில் கலைஞர் கருணாநிதி சிலை அமைக்கப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தினை திமுகவினர் புதுச்சேரி முழுவதும் அனுசரித்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கலைஞர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு கலைஞர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மலரஞ்சி செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர், தமிழகத்தில் சிறந்த முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர் கலைஞர் கருணாநிதி என்றும், கலைஞர் முதல்வராக இருந்தபோது கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களால் தான் தமிழகம் இன்று வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் கலைஞரின் பெயரில் காரைக்காலில் பட்ட மேற்படிப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கலைஞர் பெயரில் நாற்காலி அமைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஒரு சாலைக்கு கலைஞர் பெயரை வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், கலைஞருக்கு சிலை அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டிற்கான புதுச்சேரியில் கலைஞருக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வளர்ச்சிக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழகம் முழுவதும் பலமான ஒரு இயக்கமாக மாற்றியதனுடைய பெரும்பங்கு அவருக்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா தலைமையில் சமத்துவபுரம் கொண்டு வந்ததிலிருந்து தாலிக்கு தங்கம் கொண்டு வந்த திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தவர், ஏழைகளுக்கு வீடு கட்டுகிற திட்டம், முதியோர் உதவித்தொகை, விதவைகளுடைய அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நிதி ஆதாரம், தமிழகத்தில் பல பள்ளிகளை நிறுவியது, கல்லூரிகளை நிறுவியது, மருத்துவமனைகளை உருவாக்கியது, சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றியதில் டாக்டர் கலைஞருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கல்வி வளாக கட்டிடத்தினை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 12ஆம் வகுப்பு அறைகளை கொண்ட புதிய கல்வி வளாக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பன்னாட்டு வணிகவியல், பொருளியல், பயன்பாட்டு நுண்ணறிவியல் என பல்வேறு பாடப்பிரிவுகள் உள்ளன. இதில் இந்த கல்வியாண்டு முதல் சுமார் 900 மாணவ மாணவிகள் கல்வி பயில உள்ளனர். இதற்கான புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் முதல்வர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் இதில் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் மற்றும் கல்லூரி முதல்வர் குமரன், பேராசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் சென்டாக் இணையதளம் அடிக்கடி முடங்குவதால் மாணவர்கள் பணம் கட்ட முடியாமல் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யாமல் சிரமப்படுவதாக கூறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு வைத்தியநாதன் ஆகியோர் லாஸ்பேட்டில் உள்ள பிப்மெட் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சென்டாக் அமைப்பு மூலம் மாணவர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களாக பாடப்பிரிவு தேர்வு செய்வது, ஆன்லைன் மூலம் பணம் கட்டுவது போன்ற வேலைகளில் சென்டாக் இணையதளம் செயல்படாமல் முடங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் கடுமையான அவதிக்குள்ளாகின்றனர். இந்நிலையில் மருத்துவ படிப்புக்கு பணம் கட்டி உறுதி செய்ய கடைசி நாள் நேற்று ஆகும். இந்நிலையில் நேற்றைய தினமும் வழக்கம்போல் சென்டாக் இணையதளம் செயல்படாமல் முடங்கியது. இதனால் இரண்டாம் கட்ட மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு மருத்துவ இடங்களை பெற முடியாமல் என்ற குழப்பத்தில் மாணவர்கள் உள்ளனர். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு வைத்தியநாதன் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர் கூட்டமைப்பினர் லாஸ்பேட்டையில் உள்ள பிப்மெட் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அவர்கள் சென்டாக் இணையதளம் அடிக்கடி முடங்குவதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், வேறு யார் இந்த இணையதளத்தை முடக்குகிறார்களா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பணம் செலவில்லாத படிக்கிறதுக்கு பெற்றோர் ஆவலா இருக்கிறாங்க. இவங்க என்ன எப்படி நடத்துவாங்க, என்ன நடத்த சார் இருங்க, நான் பத்தி கிட்ட பேசுறேன். இப்ப எப்படி நடத்துவாங்க, என்ன நடத்துவாங்கன்றதே இவங்களுக்கு பெட்ரோல் மாணவர் புதுச்சேரி மாநிலத்தின் புதிய டிஜிபியாக பாலாஜி ஸ்ரீ வத்சவா காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 2018 ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஓராண்டாக புதுச்சேரி மாநில காவல்துறையில் டிஜிபியாக பணியாற்றி வந்த சுந்தரி நந்தா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக மிசோரம் மாநிலத்தில் டிஜிபியாக பணியாற்றி வந்த பாலாஜி ஸ்ரீ வத்சவாவை புதுச்சேரி மாநில டிஜிபியாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள பாலாஜி ஸ்ரீ வத்சவா கடற்கரை சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். பாலாஜி ஸ்ரீ வத்சவா துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். Let me come back. Hopefully short of time. I don't want to get delayed. You can have half a press briefing here. So what I propose, gentlemen, is that let me talk to my officers first. I'm meeting them tomorrow or day after, depending on when they can be made comfortable. Let me have a chat with them, and then I come back to you. I am getting... Okay. Thank you. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கிராம நிர்வாக அதிகாரி புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் நாராயணசாமி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உழவர்கரை தாலுகா உட்பட்ட
மூன்று கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கட்டிடத்தில் உழவர்கரை, தட்டாஞ்சாவடி, கதிர்காமம் ஆகிய மூன்று கிராம நிர்வாக அலுவலகம் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் வாணிதாசனின் நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கவிஞர் வாணிதாசன் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டப்பேரவை தலைவர் சிவக்கொழுந்து, அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாணிதாசன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து ஏராளமான கவிஞர்கள் வாணிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து மாநிலத்தை இரண்டாக பிரித்து பயங்கரவாதத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து சோசியலிஸ்ட் யூனியன் சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஷ்மீரில் 370வது பிரிவு அரசியலமைப்பு சட்டம் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த மத்திய அரசை கண்டித்தும் மாநிலத்தை இரண்டாக பிரித்து அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்ததை பயங்கரவாதத்தை காஷ்மீரில் செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து சோசியலிஸ்ட் யூனிட் சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் லெனின் துரை தலைமை தாங்கினார். இதில் ஏஐடியூசி செயலாளர் முத்து, சிபிஐஎம்எல் செயலாளர் பாலசுப்பிரமணியன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், திராவிட கழக வீரமணி உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஒப்பந்தத்தை மீறிவிட்டால் மன்றத்திலே போகாதே பாகூர் பொன் கண்ணம்மாள் நினைவு அறக்கட்டளை சார்பில் 5வது சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகூர் பொன் கண்ணம்மாள் நினைவு அறக்கட்டளை சார்பில் 5வது சொற்பொழிவு நிகழ்ச்சி மொழியல் பண்பாட்டுத் துறையில் உள்ள தொல்காப்பியர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மொழியல் பண்பாட்டுத்துறை இலக்கவியல் துறை முனைவர் சம்பத், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கணேசன், கண்ணம்மா அறக்கட்டளை நிறுவனர் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து கண்ணம்மாள் திருவுருவப்பட திறப்பு விழா நடந்தது. இதில் கண்ணம்மா நினைவு அறக்கட்டளை பக்தவச்சலசேகர் ஆகியோர் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவணன் கண்ணம்மாவின் நினைவுகள் குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரே நாடு ஒரே அரசியல் என்ற அடிப்படையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை வரவேற்று மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை செய்தனர். ஒரே நாடு ஒரே அரசியல் என்ற அடிப்படையில் தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அரசியல் அமைப்பு சட்டத்தை ரத்து செய்து ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து மோடி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் பாஜகவினர் சிறப்பு பூஜை செய்த பின்பு தேங்காய் உடைத்து
வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். மேலும் உழவர்கரை மாவட்ட தலைவர் சிவானந்தம் மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆய்வுக் கூடத்தினை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடல் அறிவியல் ஆய்வுக் கூட திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆய்வுக் கூடத்தை திறந்து வைத்தார். கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கல்வித்துறை செயலர் அன்பரசு, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, இணை இயக்குனர் குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி துணை முதல்வர் செல்வி செய்திருந்தார். ஒரு மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் தலைவர் திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் முத்தால்பேட்டை வடக்கு மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் கலைஞர் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் திமுக பிரமுகர் சௌரிராஜன் தலைமையில் திமுகவினர் அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தட்டாஞ்சாவடி தொகுதி வடக்கு மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பருதி தலைமையில் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி மற்றும் வடக்கு மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் உழவர்கரை தொகுதியில் மறைந்த தலைவர் கலைஞர் நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் தொகுதி தலைவர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் அருள்செல்வி, ஐயப்பன், பாலாஜி, அம்ப்ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பில் மறைந்த தமிழறிஞர் தமிழ்வேந்தன் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. புதுச்சேரி செகா கலைக்கூடத்தில் புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் சார்பில் தமிழறிஞர் தமிழ்வேந்தன் நினைவேந்தல் அரங்கம் செகா கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பொருளாளர் அசோகன் வரவேற்புரை ஆற்றினார். விஜயரங்கம் முன்னிலை வகித்தார். நிறுவனர் வேல்முருகன் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு அவரது படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தலைவர் வேணுகோபால், துணைத் தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் நூலினை ஆய்வு செய்தனர். மேலும் இதில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினம் புதுவையில் அனுசரிப்பு. திமுகவினர் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கல்வி வளாக கட்டிடம் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். சன்டாக் இணையதளம் அடிக்கடி முடங்குவதாக மாணவர்கள் புகார். லாஸ்பேட்டையில் உள்ள சன்டாக் அலுவலகத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணவர்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதிய டிஜிபியாக பாலாஜி ஸ்ரீவத்சா பொறுப்பேற்றார். கவர்னர் கிரண்பேடி முதல்வர் நாராயணசாமி நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Thank you.